வார வாரம் ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். எப்படின்னா, ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே செலவா சொல்லக்கூடியவங்களா மாறணும். போன வாரத்துல நம்ம அஞ்சு வாரத்துக்கு கரெக்டா சொல்லுறவங்களா மாறணும். இன்ஷால்லா இந்த வாரம் இன்னைக்கு நம்ம எப்படி மாற போறோம்னா, ஒவ்வொரு விஷயம் மனசுல ஆழமா பதிஞ்சு நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த மாதிரி அமாலு பிணியா சரி நல்ல எண்ணெய் வைக்கணும். அப்போ சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எல்லா விஷயங்களும் மனசுல பதிஞ்சு நம்ம வாழ்க்கையில நிச்சய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு நல்ல நியத்தை நம்ம வச்சு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுன்னு சொன்னா நிச்சயம் ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாம் மனசுல பதிச்சு நம்ம வாழ்க்கையில அந்த விஷயங்கள் நம்ம செயல்பாடுகளை கொண்டு வருவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. ஆக அடிப்படையில இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தலைப்பு என்னன்னு சொன்னா, தர்மம் தலை காக்கும். இந்த அடிப்படையில இன்னைக்கு இரண்டாவது அமர்வுன்னு ஒரு அமர்வு அதிகமான ஒரு நபருடைய எண்ணிக்கையை கொண்டு அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையாக அல்லாஹ் ஆரம்பித்து வச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில இரண்டு அணுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று பணக்காரர்கள், அதாவது பண முதலீடுகள் என்று சொல்லக்கூடிய பணம் அதிகமாக வைத்திருந்து ஜக்காத்தை கொடுக்காதவர்கள். ஜக்காத் எங்க கொடுக்கணும், ஜக்காத் கொடுத்த என்னங்க நன்மை, ஜக்காத்னா எதுக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பண திகரோடு இருக்கக்கூடிய பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அணி ஒரு பக்கமும், மறுபக்கம் பிதாரிய உலமாக்கள், அதாவது தர்மத்தை பத்தி தர்மம் செய்யக்கூடிய என்ன நன்மைகள்லாம் இருக்கு, தீமைகள் எப்படி, இதை பத்திய அதிகமான கிதாபுகளிலே விளக்கத்தை தேடி பார்த்து அதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அதற்கு அடுத்த அணியையும் மேலே கிடைக்கின்றோம். பார்த்தா எல்லாம் நோகாம நோக்கி கும்பிட்டு போயிடலாம். நீங்க நாங்க சம்பாதிச்சதாசா அவங்க நாட்டுக்கு வந்து இது பண்ணிட்டு போக கொடுத்துருமாங்க, வந்து நாங்க எயிட் காசு கொடுக்கணும், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இல்லாது அதே நாங்க கொடுக்கணும் அப்படிதான் நாங்க. அதாவது என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, நாங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்போம், நீங்க நோகாம கொண்டு வந்து தெரியலாரா, நாங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அதை எவ்வளவு பேங்க்ல சேர்த்து வச்சு வட்டியை வாங்கி வாங்கி நல்லா சிரித்து இருப்போம், நீங்க சதற்கான ஒண்ணு கொடுத்த சொல்றீங்களா அப்படின்னு இந்த அணியில இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. அப்ப நல்லபடியா என்ன நிலையில என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்களே என்னென்ன சதக்கா நாங்க என்ன கொடுக்கணும், சக்காத்தி நாங்க என்ன கொடுக்கணும், நாங்களே சாப்பிட்டு நாங்க திருப்பா இருக்கிறோம், ஏன் நாங்க கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. இப்ப இது மாதிரி ஆத்மா எப்படி பதில் சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு நிலைமை இவர் கேள்வி கேட்டாரு மட்டுமல்ல, இன்னைக்கு நிலைமை இவற்றை இருக்கோ காசுக்கே இல்லை. இன்னைக்கு உலக மக்கள் எல்லாருமே அப்படித்தான், காசு நிறைய வச்சிருந்தாலும் கூட தனக்கு கொடுக்க தன்னை விட்டு மனது அடுத்த நபர்களுக்கு கொடுக்கணும்னா கொஞ்சம் யோசிக்கிறார். பக்குவம் இன்னைக்கு மனிதர்கள்ட்ட எல்லாத்தையும் உண்டு. இது மாதிரி மனுஷன் எடுக்க போக பட்சத்துலதான் பெருமானார் சிலதா அலைசிலம் அவர்கள் அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் ஒருவர் இதே போன்ற இவர்களை போன்ற பணக்கார திம்பரம் பிடிச்சு அடையக்கூடிய இவர்களுக்கு பெருமானார் அன்றி சர்டிபிகேட் என்ன கொடுத்தாங்க தெரியுமா, எவர் ஒரு எந்த ஒரு மனிதர் கொடையாளியாக அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் கொடுத்த அந்த பொருள்களை எவர் ஒருவன் ஏழைகளுக்கு கொடுக்க மறுக்கிறானோ, ஏழைக்கு கொடுக்க நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று திம்பரம் பிடித்து ஆடுகிறானோ அவர்களுக்கு பெருமானார் சின்னதாசன் சொன்னார்கள் அவர்கள் நஷ்டவாளி என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இதை ஒரு சின்ன உதாரணத்தை வைத்து சொல்வது போன்று நாங்க ஏங்க கொடுக்கணும் கேக்குறாங்க, அதாவது நாங்க சம்பாதிக்கிற காசை ஏன் ஏழைக்கு கொடுக்கணும் கேக்குறாங்க. இப்படி வச்சுக்கோங்க, உதாரணமா அவர்களுக்கு விளங்கும் விதமாக, அவர்களுக்கு விளங்கும் விதமாக ஒரு அடிப்படை சொன்ன வச்சுக்கலே, உதாரணமா ஒரு தகப்பனார் இருந்தார், ஒரு தகப்பனார் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்யறாரு, ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்குறாரு, ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு அவர் என்ன செய்யறாரு, தன் பிள்ளைக்கு ஆசைப்பட்டு என்ன கேக்குறாருன்னா, என் செல்ல மகனே எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுவேன். இதுக்காக நீ என்ன புரிஞ்சிருக்கூடாதுன்னா, அவர்கிட்ட வாங்கறதுக்கு அடுத்த பிஸ்கட் காசு இல்லைன்னா இல்ல, என்னுடைய மகன் கொடுக்குறானா அதுக்கு கொடுப்பானா என்பதை செக் பண்ணதற்கு சோதிப்பதற்காக என்ன செய்யறான், தன்னுடைய தன்னுடைய தகப்பனா தன்னுடைய பிள்ளைக்கு கேட்கிறான். அது போலத்தான் ரபுல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னா,
புரிஞ்சுக்கிறோம். என்ன செய்யறா தன்னுடைய கொடையாளிய உங்களுக்கு என்ன செய்யறா பணக்காரர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் வாரி வணங்கி விட்டு நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்குறீங்களா? நான் கொடுத்த காசை எப்படி நான் கொடுத்த காசை நான் சம்பாதிச்சது திமிர் குடிச்சு ஆடுறீங்களா? இல்ல அல்லாஹ் கொடுத்ததுதான், இது எனக்கு வந்து அல்லாஹ் கொடுத்ததுதான், நான் ஏழைக்கு கொடுப்பேன், கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கு இருக்கா என்பதை சோதிப்பதற்காக என்ன செய்யறா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யறா ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறா. இதுல வந்து நாங்க என்ன சொல்றோம், நீங்க ஏழைக்கு ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்றோம். அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, மன் கலா ஹாஜத்தில் அப்படியே கடல்லா ஹாஜத்தில், யார் ஒரு அடியானுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறாரோ அல்லா அவருடைய தேவையை பூர்த்தி செய்வான். இப்ப நான் ஒரு அல்லாவுடன் அடியா, என் தேவைகளை யாராச்சும் பூர்த்தி செஞ்சாங்கன்னு சொன்னா, என் தேவைகளை யார் பூர்த்தி செஞ்சாங்களோ அல்லா அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வான். இப்ப பாருங்களேன், என் தேவைகளை ஒரு ஆள் பூர்த்தி செய்யறாரு, எவ்வளவு அவனால பூர்த்தி செய்ய முடியும்? அவனால முடிஞ்சது ஒரு சில உதவிகளை செய்ய முடியும், ஆனா அந்த ஒரு சில உதவிகளை செஞ்சா அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி அல்லா அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யறான். அல்லா எவ்வளவு பூர்த்தி செய்வான் மரியாதை கொடுக்க முடியுமா? அவன் இல்லாத செல்வங்களா பொருட்களா கசானாக்களா எல்லா பொருட்களுமே அவன்கிட்ட தானே இருக்கு. அப்போ ஒரு அடியானுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சோன்னு சொன்னா அல்லா அவனுக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்குறான். எனவே ஏழைகள் கேட்டா உடனே கொடுங்க, அவங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, சொந்தத்தை ஆதரிக்கணும், சொந்தத்தை நாகையாக ஆதரிக்கணும். இப்ப சொந்தக்காரங்க இருக்காங்க, இப்ப கல்யாணம் கல்யாணத்துக்கு ஒரு கூட்டா வர்றது இல்லை சொந்தக்காரங்க, வேற சங்கத்துக்கு எதுக்குமே வர்றது இல்லை சொந்தக்காரங்க. வேற இப்ப அப்படியே இந்த சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வந்தாலும் சாப்பிடுறாங்க, சொந்தக்காரங்க சாப்பிடுறாங்க, சாப்பிடுற சாப்பாடு குறைவே சொல்லிட்டு போறாங்க, வேற பின்னாடி குறை பேசிட்டு போறாங்க. அப்படிப்பட்ட சொந்தத்தை நாகையாக ஆதரிக்கணும். அப்துரஹ்மான், எங்க அணியில இருந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க, என்னடா சொந்தம் 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 என்னடா சொந்தம் எல்லாம் இருக்க, சொந்தம் இல்லாம கல்யாணத்துக்கு வந்து சாப்பாடு சாப்பிடறதுக்கு மட்டும்தான்டா இது சொந்தம், அப்படிப்பட்ட சொந்தத்தை நாங்க தான் ஆதரிக்கணும். சொந்தம்னா எவ்வளவு சாப்பாட்டுக்கும் பணத்துக்கும் மட்டும்தான், பணம் இருந்தாதான் சொந்தம், சாப்பாட்டுக்கு தான் சொந்தம்னு சொல்லி சொந்தத்தை பத்தி சொல்லியிருக்காரு. சொந்தத்தை ஏன் ஆதரிக்கணும்னு கேட்டிருக்காரு. அதற்கான பதில உங்களுடைய அணி இருந்து சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்ப நீங்க கேட்டீங்க, சொந்தத்தை நான் ஏன் ஆதரிக்கணும்னு சொல்லி கேட்டீங்க. இதுல என்னங்க இருக்கு, நாம எத்தனையோ வீணான விஷயங்களுக்கும் வேஸ்டான விஷயங்களுக்கும் நம்ம காசு பணத்தை செலுத்துறோம். அப்படிப்பட்ட அந்த காசு பணத்தை செலுத்தக்கூடிய நம்ம நம்ம கூடவே இருக்கக்கூடிய நம்ம சொந்த பந்தங்களுக்கு கொடுத்தா என்ன? நாயகம் செல்லலா தொலைவி செல்லாம அவங்க சொல்றாங்க, சொந்த உத்தர உறவினர்கள் மீது நீங்க செய்யக்கூடிய சதகாவினுடைய நன்மையாகிறது உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் சொல்லி சொல்றாங்க. அப்போ சொந்த பந்தத்துக்கு நாம கொடுத்து உறவுறோம்னு சொல்லி சொன்னா அதோடைய நன்மை நமக்கு டபுள் மடங்கா கிடைக்கணும்ன்றத நம்ம வழங்கணும். அது மட்டும்
ரஹ்மான் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் ரஹ்ம அப்படிங்கிற சொல்லு வந்துச்சு. அப்ப என்ன கருத்து சொல்றாங்கன்னா, ரஹ்மனி சேர்த்து வாங்கனா ரஹ்மான் உன் கூட இருப்பான், ரஹ்மனி துண்டிச்சு வாங்கனா ரஹ்மான் உன் கூட இருக்க மாட்டான்னு சொல்றாங்க. அப்போ சொந்த பந்தங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும், நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செய்யணும் அப்படிங்கிற கருத்து தெரிவிக்கிறாங்க. சரிங்க ஜெயத்தி, நீங்க சொன்னீங்க சொந்த பந்தத்தை ஏற்றுக்கிறோம். நான் அவருக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏழை எளியவர் ஆதரிக்கணும்னு சொல்றீங்க, நான் ஏன் அவங்களை ஆதரிக்கணும்? சொந்த பந்தாச்சும் பரவாயில்ல, என் கூட பிறந்த ரத்தம் அவங்களை ஆதரிக்கலாம், ஏழை எளியவரை நான் ஏன் ஆதரிக்கணும்? நான் கஷ்டப்பட்டு காலையில் எழுதிச்சு ஆஃபீஸ் போயிட்டு வந்து சாயங்காலம் நைட்டு தூங்குற வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைத்தா அவனுக்கு வந்து மாம்சத்தோட தந்து ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்றீங்க, நான் ஏன் அவனுக்கு தரணும் ஜெயத்தி சொல்லுங்க, நான் ஏன் அவனுக்கு கொடுக்கணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நல்ல கேள்வி கேட்டுக்காங்க. ஏழைகளை எதற்காக ஆதரிக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அல்லாஹ்வோட குர்ஆன்ல 29வது சூரல 69வது சூரா அல் ஹாஃபிள் சூரல குர்ஆன்ல சொல்றான், கியாமத் நாள் அன்று ஒரு மனிதனுக்கு இரண்டு கையில ஒரு ஏடு கொடுக்கப்படுமா, அதாவது வலது கையில நன்மை செய்வதற்கு கொடுக்கப்படும், இடது கையில தீமை செய்வதற்கு கொடுக்கப்படும். இவன் தீமை செய்ததால் இவனுக்கு இடது கையில கொடுக்கப்படுது. இதை கொடுத்தவுடன் ரொம்ப கவலைப்படுமா, ரொம்ப கைசீனம் அடைவான், இவனை பிடியுங்கள், இவனை பிடித்து இரு கைகளிலும் சங்கிலி இழுங்கள், நரகத்திற்கு தர தரம் இழுத்துக் கொண்டு செல்லுங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுவான். 70 முழம் நீளம் உள்ள அந்த சங்கிலி அவன் மீது பிணைத்து கட்டுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். நைப் சாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், 70 முழம் நீளமுள்ள சங்கிலி என்பது அது என்று ஒவ்வொரு முழம் நீளமுள்ள சங்கிலியும் 70 பாதங்களை கொண்டதாம். அந்த 70 பாதத்தில் இருந்து ஒரு பாதம் மதீனாவில் மக்காவில் இருந்து கூஃபா வரை உள்ள தொலை தூரம் என்று நைப் சாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், இந்த சங்கிலியே யாரு நீ கவனிக்கிறேன், ஏழை ஆதரிக்காதவர்கள் இந்த சங்கிலியே அவன் பின் துவாரத்தில் இருந்து விட்டு மூக்கு வழியா எடுப்பார்களாம், மூக்கு வழியா எடுத்ததுக்கு பிறகு உடம்பு முழுக்க அந்த சங்கிலியை சுற்றி விட்டு இருக்கமாக நினைக்கி பிடித்து போவன் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள். எதனால அல்லாஹ்வின் விசுவாசத்துல ஏழைகளுக்கு உணவளிக்கல, ஏழைகளுக்கு உணவளிக்கணும் ஏவும் இல்ல, இதன் காரணமாக அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு வேலையை வைத்திருக்கின்றார். அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்றான், இவனுக்கு நரகத்துல எந்த ஒரு நண்பரும் கிடையாது. வலா தாமுன் இல்லாம கிஸ்னி, கிஸ்னி என்ற உணவை தவிர வேறு எந்த உணவு இவனுக்கு நரகத்துல கிடையாது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இந்த கிஸ்னின் விளக்கத்தில் சொல்வார்கள், இந்த கிஸ்னின் என்பது காயப்புல், இது இரண்டும் கழுவி சேகரிக்கப்பட்ட ஒரு குரு நீர் என்று சொல்வார்கள். நாம் எல்லாம் குரு நாற்றம் என்று கேள்விப்பட்டிருக்கோம், இதை குரு நீர் என்று சொல்வார்கள். பிறகு இப்னு அப்பாஸ் சொல்வார்கள், கிஸ்னியை பற்றி சொல்வார்கள், இந்த கிஸ்னி என்பது காயத்திற்கு ஏற்படும் ரத்தம் சீல், இது இரண்டும் சேர்ந்ததுதான் கிஸ்னி என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதால அபு சாயித் அல்-குதுரி அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இந்த கிஸ்னின் உணவு ஒரு ஆளில் வைக்கப்பட்டு இந்த உலகத்தில் அந்த கிஸ்னி உணவை இந்த உலகத்தில் ஊற்றினால் இந்த உலகம் முழுவதும் துர்நாற்றம் அடித்து அழுகி நாறி போயிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்படிப்பட்ட ஒரு வேலை அல்லாஹ் தஆலா செய்தார். அடுத்ததாக லா யாக்குலுஹு இல்லல் காதியூன், கிஸ்னி என்ற உணவை பெரும் குற்றவாளி யாரும் சாப்பிட மாட்டார் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். நீ கவனிக்க வேண்டிய விஷயம், பெரும் குற்றவாளி, பெரும் குற்றவாளி யாரு தெரியுமா, ஏழை எளியோரை ஆதரிக்காதவர்கள். இது என்ன நமக்கு தெரியும், ஏழை எளியோரை ஆதரிக்கிறேன், ஏழைகளுக்கு உணவளிக்கிறேன், பிறரையும் ஏவம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார் போன்றான். அப்ப பாருங்க, 70 முழம் சங்கிலிய வச்சு கட்டுறான். இந்த உலகத்துல ஏதாச்சும் தப்பு செஞ்சோம்னா ஒரு கையில வச்சு நம்மளை கட்டி போட்டாலே நம்ம வேதனை தாங்க முடியாது. 70 முழம் சங்கிலிய வச்சு கட்டினா தாங்க முடியுமா? அதோட விட்டாலும் இல்ல, என்ன பண்றான், தூக்கி நரகத்துல போடுறான். அப்போ உச்சி முதல் உள்ளங்கால் வர அந்த சங்கிலிதான் நம்மளை முழுக்க முழுக்க மூடி இருக்கும், நம்ம உடனே தெரியுமான்னு தெரியல. அப்ப அப்படி தூக்கி நரகத்துல போடும் போது சிந்திச்சு பார்க்கணும், எவ்வளவு பெரிய நரக நெருப்பு, எவ்வளவு ஹீட்டா இருக்கும், அந்த ஹீட்டு நம்ம உடனே முழுக்க இருக்கக்கூடிய இரும்பை உருக்கும். அப்ப அந்த இரும்பை உருங்கி உருங்கி எங்க உருக்கும், நம்ம உடம்புல உருந்து கை சதை கால் உள்ள எல்லாத்தையும் அழிச்சிரும். இப்ப பாருங்க, அவ்வளவு பெரிய கொடுமையான வேதனை யாருக்கு, ஏழைகளை மதிக்காம, யாராச்சும் ஏசு யாசகம் கேட்டு வந்தாங்க அவங்களுக்கு கொடுக்காம,
இருக்கிறவங்களுக்கு அல்ல அவ்வளவு பெரிய தண்டனை வச்சிருக்கிறான். சரி, ஏழையில ஆதரிக்கணும்னு சொல்றீங்க வச்சுக்கிறோம், நாங்க ஏன் நான் ஏன் வச்சிருக்கேன் அவங்க தண்ணியை கொடுத்துறோம். நான் இப்போ ஒரு நாலு பேர் என்ன மாதிரி பெரிய பணக்காரங்களுக்கு வந்து பேசிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு கிறிஸ்டின் ஒரு ஆண்டை வந்து நான் அவன்கிட்ட வந்து எடுத்து பேசிட்டு இருந்தேன், நான் என்ன என்ன நினைப்பாங்க நாலு பேரும், அது மூணு பேர் இருக்கவங்க நம்ம என்ன என்ன நினைப்பாங்க, என்ன நான் பிரச்சனை மட்டும் பேசிட்டு இருக்கான், என் ஸ்டேட்டஸ் என்ன அவன் ஸ்டேட்டஸ் பாருங்க. நான் இப்போ ஒரு சரியான கேள்வி, எப்படி பணக்காரன் இருப்பானோ அதே மாதிரி கேட்கிறப்ப நான் ஏன் சார் அவன் சொன்ன நானா எனக்கு அவனுக்கு கண்ணியம் கொடுக்கணும், அவனை ஏன் நான் மதிக்கணும்னு கேட்கிறான். ரோட்ல இருக்கக்கூடிய யாசகம் கேட்கிறவர்களை பத்தி கேட்கிறான். அதற்கான பதில சொல்றாங்க. ஒரு முறை அப்துல் வஹாபின் அப்துல் ஹமீத் தக்கபி அப்துல்லாங்க சொல்றாங்க, ஒரு வழியில நடந்து போயிருக்கும் போது ஒரு ஜனாசாவ மூணு ஆண்கள் ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு போயிருக்காங்க. போய் பார்த்த உடனே இப்படி அப்துல் ஹமீத் தக்கபி அப்துல்லாய் அவர்கள் அந்த பெண்ணை தூக்கி கொண்ட பாகத்தை நான் அந்த பெண்ணை நடந்து சொல்லிட்டு இவங்க சுமந்து கொண்டு கபர்தானுக்கு போயிட்டேன். அந்த பெண்ணுக்கு அந்த கபர்தானுக்கு போயிட்டு ஜனாசா சொல்ல வச்சுட்டு அந்த மயில் அடங்கிட்டு அந்த பெண்ணுங்க கேக்குறாங்க, இது யாருடைய ஜனாசா என்று கேக்குறாங்க. அப்ப அந்த பெண் சொல்கிறார், இவர் என்னுடைய மகன் தான் என்று கேட்டவுடன் இப்ப அப்துல் அஹமத் அசபி ரஹ்மத்துல்ல அவங்க கேக்குறாங்க, உங்களுடைய மகன்லாக எந்த ஒரு ஆண்கள் இல்லையா என்று கேட்கும். அந்த பெண் சொல்கிறார், எங்களுடைய மகன்லாக நிறைய ஆண்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் இவன் திருநங்கையாக இருந்ததை காரணத்தினால் அவனை யாரும் கேவலமாய் விரிவாக பார்த்தனால் காரணத்தினால் இவனை யாரும் ஜனாசா சொல்லுங்க இவனை தூக்கிறே கூட வரல அப்படின்னு சொல்றான். இந்த பெண்ணின் மீது அவளுக்கு இறக்கம் வந்ததுங்களா வந்தது. வந்த உடனே அந்த பெண்ணை தந்த வீட்டுக்கு அழைத்து சென்று இருந்தவங்கள் புது துணைமணிகள் கோதுமலை கொடுத்து அல்லாவுடைய பாதையை சதக்காவா கொடுத்தாங்க. கொடுத்து அந்த பெண்ணு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அன்றைய இரவுல அந்த நபர் அடக்க முடியாது. அந்த இரவுல ஒரு மனிதர் அந்த மனிதரே பதினான்காம் பிறை போன்ற பிரகாசம் அடித்து வெண்ணிற ஆடைகள் அணிந்தவாறு அவர் இப்படி அப்துல் அஹமீத் தக்கபீர் அஹமத்துல நன்றி தெரிவிக்கிறாங்க. அப்ப இவன் கேட்கிறாங்க, நீ யாருப்பா, எனக்கு அதிகமா எனக்கு நன்றி தெரிவிக்கிறேன் கேட்ட மாதிரி நபர் சொல்லிக்கிறாரு, நீங்க இன்னைக்கு அடக்கம் தெரிஞ்சீங்க அந்த நம்பர் தான் நான் கேட்டவன இப்ப கேட்கிறான், உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய அஞ்சு அப்படின்னு கேட்டு அந்த நபர் சொல்றாரு, நீ என்ன இந்த மக்கள் எல்லாம் என் ஊர்ல இருந்த மக்கள் எல்லாம் கேவலமா இழிவாக திருநங்கையா இருந்தே காரணத்தான் என்னை கேவலப்படுத்தினாலா அல்லாஹ்வுல எனக்கு தொழுக்கத்த தனிப்பட்ட ரஹ்மத்து தனிப்பட்ட அந்தஸ்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தம்பத்தின் மூலமாக என்ன விளங்குதா, ஒரு திருநங்கையே கேவலமாக இழிவாக பார்த்ததுக்கு எப்படி என்றா ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கான், நாளை பெருக்கத்துல முதல் முதலாக நான் நுழைவேன் என்னோட ஏழைகளும் நுழைவாரு ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்களா ஏழைகள் எப்படி கண்ணியத்திற்கு ஒருவர் ஏழையை இழிவாக கேவலமாக பார்த்தான் என்று சொன்னால் அவனுக்கு நாம் இவ்வுலகத்தில் அந்த ஏழையை இழிவாக நாம் பார்க்கிறோம், ஏழையே இழிவாக இந்த உலகத்தை நம்ம பாக்குறோம், ஆனா நாளை துருக்கத்துல அல்லாத்துல நாட்டுனா துருக்கத்துல எவ்வளவு பெரிய அஞ்சத்து வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது. கேவலப்பட்ட பணக்காரர்கள் இவர்களுக்கு நாளைக்கு நரகத்துல அல்லாத்துல எப்படி தண்டனையா வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது. இதன் மூலமா நம்ம ஏழைகளை தண்டனை செய்யணும்னு புரியுது. அப்போ ஏழைகளுக்கு நம்ம ஏன் கண்ணியம் கொடுக்கணும், ஏன் ஸ்டேட்டஸ் என்ன அவங்க ஸ்டேட்டஸ் கேக்குறீங்க. இந்த உலகத்துல வேணா உங்க ஸ்டேட்டஸ் பெருசா இருக்கலாம், சொர்க்கத்துல ஏழைகளோட தண்டனை தெரியுமா, நீங்க சொர்க்கத்தை ஆசைப்படுறீங்களா சொல்லுங்க. நீங்க இந்த உலகத்துல சொர்க்கத்தை ஆசைப்படலாம், ஆனா ஏழைங்க சொர்க்கத்தை ஆசைப்பட தேவையில்லை, சொர்க்கமே ஏழைகள் ஆசைப்படும். அந்த அளவுக்கு அண்ணா ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். எந்த அளவுக்கு சொன்னா சொர்க்கத்துல ஒரு மிகப்பெரிய ரூம் இருக்குமா, சிவப்பு மரகதத்தினால கட்டப்பட்ட ஒரு அறை, அதை சொர்க்கத்தில் உள்ள எல்லாருமே அண்ணாந்து பார்ப்பாங்க. எப்படி இந்த உலகத்துல இருந்துட்டு பாருங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கு நம்ம அண்ணாந்து பாக்கிறோம்ல ஆச்சரியமா, அந்த மாதிரி சொர்க்கத்தில் உள்ள எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ் ஒரு அரண்மனையை சொர்க்கத்துல ஏழைகளுக்கு கொடுக்கிறான். அந்த உலகத்துல இந்த உலகத்துல நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் கொடுத்தாலும் சக்காத் கொடுத்தாலும்
எவ்வளவு பெரிய அம்பானியா பில்கெட்ஸா இருந்தாலும் சொர்க்கத்துல அல்லாஹ் கட்டி வச்சிருப்பாங்க, எல்லா சொர்க்கவாசிகளும் அல்லாந்து பாப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ரூம் கிடைக்காதானே, சிவப்பு மரகதக்கல்லால மாணிக்க வைர முத்துக்கல்லால கட்டப்பட்ட ஒரு மாளிகை, அதுல ஏழைகள் மட்டும்தான் நுழைய முடியும், நபிமார்கள் நபிமார்களான ஏழைகள் மொப்பினான ஏழைகள் மட்டும்தான் அல்லாஹ் அனுமதி கொடுப்பான், வேற யாரும் நுழைய முடியாது. எனவே ஏழைகள் அல்லாஹ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானவங்க, ஏழைகளை தட்டி கிடைக்காதீங்க. சரி, அல்லாஹ் ஏன் ஜகாத்தை கடமையாக்கணும்? இந்த உலகத்துல இப்போ நாங்க எவ்வளவு பணக்காரங்களா இருக்கோம், எங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அதனால கஷ்டப்பட அந்த ஏழைகள் வந்து இந்த சும்மாதான் இருக்கிறாங்க, அவங்க நினைச்சாங்கன்னா சம்பாதிக்கலாம்ல, அப்புறம் அவங்களா எங்களை மட்டும் இது பண்ணிக்கிறோம், அவங்களை முருகன் சொல்லி கடன் பண்ணிட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போ அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஜகாத் ஏன் கடமையாக்கப்பட்டுச்சு, ஜகாத் ஏன் கடமையாக்கப்பட்டுச்சுன்னு கேட்கிறான். இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குர்ஆன்ல குறிப்பிடுகிற பொழுது சொல்லுகிறான், அவன் மனம் திருச்சி என்ன ஒரு இன்சா இல்லாத யாவது மனித வருத்தத்தையும் மின் வருத்தத்தையும் வணங்குவதற்காக படித்திருக்கு சொல்றான். இப்ப இருந்து புரிகிற விஷயம் என்ன, அல்லாஹ் மனிதர்களை படித்திருக்க நோக்கமே என்ன, அல்லாஹுவை வணங்க வேண்டும், எல்லா நிலைகளிலுமே அல்லாஹுவை மறந்துவிடக் கூடாது, அவனை நினைவு கூற வேண்டும் என்பது இந்த ஆயத்து மூலமா விளங்குறது. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப தொழுகை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழுகை என்பது சஜதா இது போன்ற செயல்கள் உடல் ரீதியாக அமல் செய்வதன் மூலியமாக, உடல் வணக்கம் மூலியமாக அல்லாஹ்வை நாம் அல்லாஹ்வை நாம் சென்றடைகிறோம். அது போன்று திக்ர் செய்வதன் மூலியமாக, சொல் சம்பந்தமாக சொல்லுகிற மூலியமாக, உள்ளம் சம்பந்தப்பட்ட வணக்கங்களை அல்லாஹ் சொல்லுகிறோம். அது போன்று நாம் சம்பாதிக்கிற பொருட்களை அல்லாஹ் என்ன சொன்னா, முதலே சொல்லுங்க, அல்லாஹ் படைத்த நோக்கமே வணங்குவதற்குத்தான், வேறு எதற்கும் இல்லை என்பது நாம் முதல்ல படித்தோம். அதே போல எல்லாமே வணங்கத்துக்காக படைக்க வணங்குவதற்காக நாம் செலவழிக்கணும். அப்படிப்பட்ட இந்த நேரத்துல நாம வந்து எப்படி உடல் ரீதியா தொழுகையில அல்லாஹ் வணங்குகிறோம், திகர் மூலியமாக உள்ளத்தால் அல்லாஹ் வணங்குகிறோம், அது போன்று தொழுகை பொருள் நாம் செலவழிக்கிறது தெரியுமா, நாம கொடுக்கிற இந்த பொருள் மூலியமாக நாம் எப்படி அடைகிறோம், நாம் எப்படி அடையணும் அப்படிங்கிறத இமாம் பெருமக்கள் நமக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் அத்தையாற்ற ஓதல் தெரியுமா, அதுல இமாம் பெருமக்கள் விளக்கம் தருவாங்க. அத்தகையாக்கு உள்ளம் சம்பந்தமான வணக்கங்களும், உள்ளம் சம்பந்தமான வணக்கங்களும், உடல் சம்பந்தமான வணக்கங்களும், மேலும் எனது மேலும் சொல் சம்பந்தமான வணக்கங்களும் பார்த்து, மேலும் பொருள் சம்பந்தமான வணக்கங்களும் பின்னாடி அல்லாஹ்வுக்கு இருந்து புரியுது என்ன, பொருள் சம்பந்தமான வணக்கம் அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்ய இல்ல, யாருக்குதா அல்லாஹ்வுதா, அப்ப அல்லாஹ்வுடைய கடமையை உணர்த்து விதமாக சுட்டிக்காட்டு விதமாக என்ன சொல்றாங்க, பொருள் வணக்கத்தை எப்படிதான் செஞ்சு செலுத்த முடியும், அல்லாஹ்வுக்கு நாம செய்கிற அந்த ஜகாத்து மூலியமாக அவனை நாம என்ன செய்ய முடியும், நெருங்க முடியும், நெருங்குவதற்கான காரணத்தை பெருமானா சொல்றாரு என்ன செய்யறாங்க, இந்த ஜகாத்து மூலியமா நான் வழங்குறாங்க. பொதுவா இன்னொரு இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னேன், ஜகாத்து கொடுக்கிற மூலியமாக, ஜகாத்து கொடுக்கிற மூலியமாக ஜகாத்னால என்னங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட பொருளுங்க. எப்படி நம்ம வந்து தொழுகிற மூலமா உள்ள பரிசுத்தமாகுதோ, அது போல பொருள் என்னது, பொருள் எப்படி பரிசுத்தமாக்கப்படுதுன்னா, நம்ம கொடுக்கிற ஜகாத்து மூலியமாக நமக்கு என்னது, ஜகாத்துடைய பொருள் என்ன செய்கிறது, பொருள் நமக்கு என்னது அபிவிருத்தி ஆகிறது, அது பரிசுத்தம் அடைகிறது. இன்னும் நாம் சொல்ல வேண்டும் சொன்ன வச்சுங்களே, நாம கொடுக்குற அந்த ஒரு நம்ம சம்பாதிக்கிற காசு, நாம அதை சம்பாதிக்கூட அந்த காசுல ஆறாம் என்ன செய்யலாம் வரலாம், அது எதார்த்தம் எதார்த்தமே நம்ம ஹராம் வரலாம், அந்த ஹராம் வராம தடுக்கிறது எது உதவுது அப்படின்னா, இந்த நம்ம கொடுக்குற அந்த சக்காத்து இது போன்ற ஹராம்களை தடுத்து விதமாக இருப்பது காரணமாகத்தான் நாங்க என்ன செய்யறோம், பணக்காரர்கள் எல்லாம் என்ன செய்யறோம், நீங்க சக்காத்து கொடுக்க கிடைக்கிறோம். அப்போ அசல்ல ஜகாத் என்னன்னு பார்த்தோம் சொன்னா, அது ஏழைகளுக்கு உரிய பொருள் தான், எங்க இருக்கிறத ஏன் அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு கேக்குறீங்க, அது நம்மகிட்ட இருக்கிற பொருள் அவங்கள்ட்ட கொடுக்கறது இல்ல, அவங்களுக்கு உள்ள பொருள் தான். இப்போ ஒரு டீ கடைக்கு போறோம், டீ வாங்குறோம்னு சொன்னா ஒரு கிளாஸ் டீ ஊத்தி கொடுப்பான், அப்போ நம்ம குடிச்சு என்ன பண்ணணும், கிளாஸ் என்ன பண்ணணும், அவன்கிட்ட கொடுக்கணும், வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட முடியாது, காரணம் அவன் குடிக்கிறதுக்காண்டிதான் ஊத்தி கொடுத்தான், அது அவனுக்குள்ள பொருள் தான். அந்த மாதிரிதான் ஜகாத்துங்கிறது ஏழைகளுக்குள்ள பொருள் தான், நமக்குள்ள பொருள் கிடையாது, நம்ம சம்பாதிக்கிற பொருளோட சேர்த்து அதான் என்ன பண்றான், ஜகாத் ஏழைகளுக்குள்ள பொருளையும் சேர்த்து கொடுக்குறான். எனவே ஏழைகளுக்கு நம்ம எது எதுனா ஹக்கா வச்சிருக்கோமோ அந்த பொருள் நம்ம கொடுத்துடணும், அப்படி இல்லைன்னு சொன்ன என்ன ஆகும், நம்ம பொருள் எல்லாமே நாசமா போயிடும், ஒண்ணு தீர எரிஞ்சு போயிரும், ஒண்ணு திருட்டு போயிரு, இந்த மாதிரி அஞ்சு விதமா சொல்றாங்க, அந்த அஞ்சு விதத்துல நாசமா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே வாழ்க்காலம் முழுக்க தனக்குன்னு எழுதினா கூட யாராச்சும் கேட்டு வந்தாங்கன்னு சொன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நசீக அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக, வாரி வல்லதாக நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக, வாசல் ஜவான் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. யா நபீ.